நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ கிரகங்களின் தர வரிசையில் இதுவரைக்கும் செவ்வாய் வரைக்கும் பார்த்து விட்டோம். அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எப்போது சுபத்துவத்தை உயர்நிலை படிநிலை சுபத்துவத்தை அடையும், அதனை அடுத்து பாவத்துவத்தை எப்போது அடையும் என்பதை பார்த்து விட்ட நிலையில் இப்போது ஒரு கட்டுக்குள் உட்பட்ட சுபரான ஒரு மாதிரியான கணிக்க சிக்கலான ஒரு கிரகமான புதனுடைய சுபத்துவ தன்மையை பார்ப்போம். குரு சுக்கிரன் தனித்த புதன், அதாவது பாவியருடன் சேராத புதன். வளர்பிறை தேய்பிறை சந்திரன். சந்திரனின் அமைப்புகளில் உள்ள ஒளி அளவுகளை சில நிலைகளில் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதாவது சந்திரனை எப்பொழுதுமே சென்ற வீடியோவில் விளக்கணும். அதாவது தசமி திதி தாண்டி பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்பிறை தேய்பிறை நிலைகளில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது தன்னுடைய வட்ட வடிவத்தை இழக்காத வரையில சந்திரனின் ஒளி அளவுகள் மூலநூல்களில் சொல்லியிருப்பதை விட நடைமுறை விஷயங்களை, அதாவது ஜோதிடம் என்பது படிப்படியாக சில கோணங்களில் பார்க்க வேண்டிய அவ்வப்போது அப்டேட் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கலை என்பதால் சில நிலைகளில் என்னுடைய அனுபவத்திற்கேற்ப நான் சில தன்மைகளை சொல்லியிருக்கிறேன். ஆகவே புதனின் தனித்துவம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அமைப்போல நான் பேசுவேன். அதாவது மற்ற எல்லா கிரகங்களும் ஆட்சி மூலத்ரிகோணம் உச்சம் என்கின்ற மூன்று வீடுகளில் வலுப்பெறுகின்ற தன்மையில் புதன் மட்டுமே ஆட்சி மூலத்ரிகோணம் உச்சம் ஆகிய இரண்டே வீடுகள், அதாவது மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகளில் மட்டும்தான். எல்லா கிரகத்திற்கும் வேறு விதமான நிலைமைகள் இருக்கின்றன. அந்த பஞ்சபூத கிரகங்கள்ல சூரியனையும் சந்திரனையும் நம்ம இரு வீட்டு ஆதிபத்தியங்களை ஒரு வீட்டு ஆதிபத்திய கிரகங்களை தவிர்த்தணும். ரெண்டு வீடுகளை ஆதிபத்தியமாக கொண்டிருக்கின்ற புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி ஆகிய இந்த ஐந்து கிரகங்களும் மூன்று வீடுகளுக்கு வலிமையாகின்ற தன்மையில் ஆட்சியாக ஒரு வீட்டில் வரும், மூலத்திரிகோணமாக ஒரு வீட்டில் வரும், உச்சமாக வருகின்ற ஒரு வீட்டில் வருகின்ற தன்மையில் புதன் மட்டும் இரண்டே வீடுகளில் தன்னுடைய ஆட்சியையும் மூலத்திரிகோணத்தையும் உச்சத்தையும் முடித்துக் கொள்வார். அதை போலவே முதல் நிலையை பாருங்கள். இங்கே முதல் நிலையாக இப்போது தெரியக்கூடிய புதன் சுபத்துவம் முதல் நிலை கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கிறார். புதன் மிதுனத்தில் ஆட்சியாக இருப்பார். கன்னி மற்றும் கன்னியில வந்து மூலத்திரிகோணம் மற்றும் உச்ச நிலையை அடைவார். இங்கே புதனின் சுபத்துவம் முதல் நிலை கட்டத்தில் முதல்ல புதன் கன்னியில் இருக்கிறார், இரண்டாவது புதன் முதல்ல புதன் மிதுனத்தில் இருக்கிறார், இரண்டாவது கன்னியில் இருக்கிறார். இந்த இரண்டு வீடுகளும் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் என்கின்ற நிலைமையில பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற வளர்பறை நிலையில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில சந்திரன் அவரை பார்க்கிறார். அதாவது சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. புதன் தனித்த புதன், சுபரோடு சேர்ந்த புதன் இவர் இல்லையா, சுபத்தவர் இல்லையா. குருவிற்கும் புதனுக்கும் எதிர்த்தன்மை, சுக்கிரனுக்கும் எதிர்த்தன்மை தான். அப்ப புதனின் எதிர் வீடுகள் யாவை? ஒரு கிரகத்துடைய எதிர் வீடுகள் எதிரியின் வீடுகள் இல்லையா. புதனுடைய இரண்டு வீடுகளுக்கும் எதிர் வீடுகள் யாராக இருக்கிறது? குருவாக இருக்கிறது. குருவிற்கு பகைத்தன்மை கொண்ட ராசிகள் எவை? மிதுனம் கன்னி. ஆகவே குருவிற்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகமாக புதன் வந்து விடுகிறார் இல்லையா. ஒரு எதிரியும் எதிரியும் நல்லவர்களாக இருந்தால் கூட சேரவோ பார்க்கவோ கூடாது இல்லையா.